அவரோட நிலைமை சீரியஸா இருந்தது, அதனால காப்பாத்த முடியல. அப்போ மத்த ரெண்டு பேர் நிலைமை? ஒரு ஆளோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஓகே. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட. மே கம் இன்? யெஸ். ஹலோ, சாரி டு ட்ரபிள் யூ, ஐ எம் சிஐ மாறன். உட்காருங்க சார். தேங்க்யூ. அந்த லிஃப்ட் மர்டர் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அது சம்மந்தமாக சில கேள்விகள் கேட்கலான்னு வந்தேன். இவங்கெல்லாம் யார்? இவங்க என் ஒய்ஃபோட அம்மா, இவங்க என் ஒய்ஃபு, அது என் குழந்த. அப்படின்னா உங்களோட அப்பா அம்மாலாம்? அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க யாரும் வரலையா? இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எங்களோட பேசுறதே இல்லை. அப்போ தூக்கின்னு வந்ததா? சாரி சார். சரி, நீங்க சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி திருச்சியில இருந்தேன். திருச்சியிலையும் இன்சூரன்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இந்த லிஃப்ட்ல இருந்த ஃபெரோஸ், தம்பா, டீனா இவங்கள யாரையாவது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இல்லை சார். லிஃப்ட்ல வச்சு இவங்களோட நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதா? முடி வச்சிருந்தாலும் குடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இப்படி தாடி வச்சிருந்தாலும் அவர்கிட்ட பெருசா ஒன்று தோணலை. ஆனால் அந்த பொண்ணு தான் ரொம்ப டென்ஷன்ல இருந்த மாதிரி தோணுது. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் தான். டிஸ்சார்ஜ் எப்போ? டாக்டர் எதுவும் சொல்லல. கெட் வெல் சூன். தேங்க் யூ சார். போதுமா? ஜீவன், அன்னைக்கு என்னதான் ஆச்சு? அந்த லிஃப்ட்ல நடந்த மர்டர் பத்தி கேக்குறேன். அந்த குரூப்ல இருந்த ரெண்டு பேருடைய நியர் ஃபேட்டல் கண்டிஷன், அந்த பொண்ணுடைய அரெஸ்ட், இதுல நீ என்ன பிளான் போட்ட எனக்கு புரியலையே. அன்னைக்கு பொழுது விடிய ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியா இருக்கணும்னு அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு செஞ்சு வச்சிருந்தார். அதன்படி தான் அவரோட மாஸ்டர் பிளானும் ஆரம்பிச்சது. என்ன அழகு பார்த்துட்டு இருக்கேளா, சாப்பிட வாங்க. பிளானோட ஒவ்வொரு பகுதியையும் அவரோட மனசுல குறிச்சுக்கிட்டாரு. போலீஸ் விசாரணையில அவர் ஒரு தைரியம் இல்லாதவர்னு நிரூபிக்கிறதுக்காக தான் சைக்காலஜிஸ்ட போய் சந்திச்சாரு. ரெண்டு மணி வரைக்கும் சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு போலீஸ்காரங்களை நம்ப வைக்கிறதுக்காக தியேட்டர்லயே இருந்தார். இன்டர்வெல்ல வெளியே வந்த அவரோட அடுத்த டார்கெட் தம்பா. ஓவியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னோட டாய். என்ன டாய்? இப்பதானே பேக் பண்ண. அப்பா, என்னோட டாய் எங்க? எனக்கு தெரியும். டாக்டர் கொடுத்த சீட்டை பேக்குக்குள்ள வச்சிட்டியா? வெச்சாச்சுமா. பில்லு எவ்வளவு ஆச்சு தம்பி? அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்கம்மா. இன்னும் 5 நாள் என்னுடைய கம்பெனி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 2850 மட்டும் நாம தான் கட்டி ஆகணும். கேட்டுட்ருக்கே இல்லையா? அப்புறம் எதுவும் பேசாமலே இருக்க. குட் மார்னிங். ஆ, மார்னிங் டாக்டர். என்ன கிளம்பிட்டீங்களா? இட்ஸ் ஓகே, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும்.
இன்னொரு மெடிசனும் எழுதி தரேன், இதையும் எடுத்துக்கங்க. மற்றதெல்லாம் பழசே கண்டினியூ பண்ண போதும். எனிவே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், அந்த ஃபிரோஸ்க்கு எப்படி இருக்கு? அவர் காலையில் இறந்துட்டார்.